இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அதுக்கு வந்து நாலு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்மளோட உடம்பு, மனசு, க்ளீன் என்விரான்மெண்ட் அண்டு க்ளீன் ஃபுட். இந்த நாலும் ஒழுங்காக இருக்கும்போது அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ பாடி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல எக்ஸசைஸ் ரெகுலராக வந்து ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்கிறது நல்லது. அப்படி எக்ஸசைஸ் தெரியாதவங்க வாக்கிங் வந்து போகலாம், அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மைண்ட், மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அவங்க மெடிடேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. நமக்கு பர்டிகுலராக எந்த மெடிடேஷனும் தெரியலை அப்படின்னாலும் அமைதியாக ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சாமியையோ இல்லை ஒரு விளக்கையோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறது கூட ஒரு மெடிடேஷன் தான். நீங்கள் அது ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது க்ளீன் என்விரான்மெண்ட். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சுத்தமான ஒரு சுற்றுப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை பற்றி அவ்வளோ வந்து நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம வீடை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்து நம்ம இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. அடுத்தது ஃபுட்டு. ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எந்த ஃபுட்டுமே வந்து நம்ம ஒரு நம்பி சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ வீட்லேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் எல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நம்மளே குக் பண்ணுறோம். ஸோ நூடுல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து கவர்மெண்ட் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கே வந்து ஒரு ஒரு தாட் இருக்கணும், இது வந்து கெடுதல், இதில் என்ன நல்லது இருக்குது என் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கணும். பெரியவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்காம அதெல்லாம் வீட்டில் நம்ம செய்யாமல் இருந்தோம்னாலே அவங்களுமே வந்து பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கும் அது வந்து தோணும். ரீஃபண்ட் ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குகிறோம், பட் அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து இப்போது அவைலபிள் இருக்குது, நம்ம அதை வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பரோட்டா, பரோட்டா வந்து ரொம்ப பெரியது, பெரியவங்களே அதுக்கு நிறைய பேர் அடிக்டடாக இருக்காங்க. அது நம்ம அடிக்டடாக இல்லைன்னு பார்த்ததுன்னு குழந்தைங்களுக்கும் அதை வாங்கி கொடுத்து சின்ன பிள்ளைலேருந்தா அவங்களுக்கும் அதை வந்து நம்ம பழக்கி விடுறோம். மைதாங்கிறது ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரிப்பரேஷன் அதை விட மோசமாக இருக்குது. ஸோ மைதா அப்படிங்கிறது நம்மளோட க்ரோசரி லிஸ்ட்டில் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க, அது எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் வாங்காதீங்க. அப்படி நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக சேமியா, இடியாப்பம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாக நம்மளே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து நிறையா ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு தான் இது பண்ணுற டெட்ராபேக்கில் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணி இதாக இருக்கோமோ அப்போ குழந்தைங்களையும் நம்ம வந்து சீக்கிரமே இதெல்லாம் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். டூத்பேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதுலேயும் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து டாபர் ரெட்டில் ரொம்ப கம்மியாக வந்து கெமிக்கல்ஸ் இருக்கதான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நாங்கள் அது யூஸ் பண்ணுறோம். பல்பொடி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், பற்பொடி விற்கிறாங்க. ஸோ அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பியூட்டி ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலரை வந்து இது பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 51 டிசீஸை வந்து க்யூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நோய்களை வந்து நம்ம குணப்படுத்துகிறோம்னு சொல்கிறதும் இல்லை அதை நாங்கள் அதை தடுத்துருவோம்னு சொல்கிறதும் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தோலின் நிறத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதும் தப்புன்னு போட்டிருக்காங்க. பட் நிறைய பியூட்டி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அழகை வந்து இது பண்ணுறோம், அவங்க கலரை வந்து இது பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதில் வந்து இன்வெஸ்ட் தயவு செஞ்சு நிறுத்துங்க. நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மிகப்பெரிய எதிரி யாருன்னா கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள வராத மாதிரி பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இன்னொன்னு பிராய்லர் சிக்கன், அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன கோழி குஞ்சு இருக்குன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கடந்தாதான் அவ்வளோ பெரிய கோழியாக இருக்கும். ஆனால் இந்த பிராய்லர் சிக்கன் வந்து டக்குன்னு அதுக்கு ஏதோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதை வந்து உடனே வளர வச்சு அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். நம்ம கண்ட்ரோல்டாக இருந்தால் தான் குழந்தைங்கள வந்து நம்ம நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். இந்த பீஸா, பர்கர் எதுலேயுமே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கதா தெரியல. அதனால நம்ம அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்மக்கிட்ட இருந்து தான் சேஞ்சஸ் வந்து வரணும். ஸோ அது வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் தயாரித்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது தலைவலி அப்படின்னா கூட இப்போ டக்குன்னு மெடிசன் வந்து நம்மளே வாங்கி சாப்பிட்றோம், அதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் கை வைத்தியம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படியே கை வைத்தியம் பண்ண முடியலனாலும் பாடியே அதை ஹீல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த வலியை பொறுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா ஒரு நாள் ராத்திரி
நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சிங்கனாலே எப்பேற்பட்ட வலியுமே வந்து சரியாகும். ஒரு நாளில் சரியாகலைனாலும் ரெண்டு நாளில் சரியாக போகுது. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அது நம்ம பாடியில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னாலே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக கிடைக்கும். தவறாமல் ஒவ்வொரு நாளுமே வந்து எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. கெமிக்கல்ஸை வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. மெடிசன்ஸும் வந்து தேவையில்லாமல் போடாதீங்க. க்ளீன் என்விரான்மெண்ட், இந்த நாலு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னாலே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.